புதுச்சேரியில் கல்லூரியில் படிக்க கணவன் பணம் கட்டாததால் காதல் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் அப்துல் கலாம் நகரை சேர்ந்தவர் ரமேஷ். மீன்பிடி தொழில் செய்து வரும் ரமேஷுக்கு தேவிகா எனும் மகள் உள்ளார். இவர் கரும்பாம்பாக்கம் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் லேப் டெக்னீஷியன் பற்றி படித்து வருகிறார். இந்த நிலையில் பாலமுருகன் என்பவரை தேவிகா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் திடீரென பெற்றோர் வீட்டிற்கு வந்த தேவிகா திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கல்லூரி படிப்பிற்கு கணவர் பாலமுருகனிடம் பணம் கேட்டதால் அவர் பணம் தராததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளது.